கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பெறப்படும் பிரதமர் நிவாரண நிதியை முறையாக தணிக்கை செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்கள் தாராளமாக நிதி அளிக்கலாம் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார் இதற்காக பி எம் கேர்ஸ் அதாவது பிரதமர் அவசர கால நிலைமை நிலைமைகளுக்கான குடிமக்கள் உதவி மற்றும் நிவாரண நிதி என்னும் தனியார் அறக்கட்டளையை மத்திய அமைச்சரவை உருவாக்கியுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பெரும் நிறுவனங்கள் நடிகர் நடிகைகள் பொதுமக்கள் என பல தரப்பினர் நிதி வழங்கி வருகின்றனர் தனியார் அறக்கட்டளை என்பதால் மத்திய தலைமை கணக்காளரின் கண்காணிப்பின் கீழ் வராது என்று தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நிவாரண நிதி தணிக்கை செய்யப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி கொரோனா நிவாரண இதற்காக பி எம் கேர்ஸ் ஃபண்ட் கணக்குக்கு ரயில்வே உட்பட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் நிதி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இவற்றை முறையாக தணிக்கை செய்வது அவசியம் எனவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கான செலவு விவரங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்